எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சின்ன ஒரு அன்பாக்சிங் தான். ஸோ சின்னது கிடையாது, கொஞ்சம் பெருசு தான். ஸோ அதுக்கு வந்து ரொம்பலாம் பெருசு கிடையாது, ஒரு 800 ரூபீஸ்க்கு. ஓகேவா, 800 ரூபீஸ்க்கு வந்து கப்பி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க, இந்த பார்சல்லேருந்து எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சண்டே, ஓகேவா. ஸோ கொரியர் ஆஃபீஸ் எல்லாமே லீவு, பட் பார்சல் சர்வீஸ் மூலமா வந்துச்சு. திருச்சியிலேருந்து வந்திருக்கு. ஸோ ரொம்ப நேரம் ட்ராவல் ஆயிருக்கு, நேற்று நைட்லேருந்து இன்றைக்கி ஈவினிங். ஓகேவா, ஸோ ஈவினிங்னா வந்து ஆஃப்டர்நூன். ஓகேவா, ஸோ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி ஆகுது. ஓகேவா, ஸோ 2 மணிக்கு எடுக்கிற வீடியோ எப்போ பார்த்தீங்கன்னு தெரியல, பட் சண்டேவே ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ வாங்க, இப்போ நம்ம இந்த ஃபிஷ்ஷை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்கேடி ட்ராவல்ஸ்லேருந்து தான் வந்துச்சு, பட் இங்கே வந்து லாரி படம் போட்டு நம்மளுக்கு பஸ்ஸில் தான் வந்துச்சு. ஓகேவா, ஸோ இவங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரான்ச்சஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 30க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 30 to 20. ஸோ நிறைய பெங்களூர், தமிழ்நாட்டுக்குள்ளே, பாண்டிச்சேரி, எங்கே ஒன்றா போகிறாங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்னா கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க, வேறு எதனா ப்ராடக்ட்ஸ் அனுப்பினா கூட நீங்கள் அனுப்பிக்கலாம். ஸோ வாங்க, நம்ம இந்த வீடியோக்கு போவோம். ஸோ வாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஃபுல் பிளாக் கப்பி வந்து உங்களுக்கு அன்பாக்ஸ் போட்டிருப்பேன். ஸோ அந்த அண்ணாவுடைய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து இது வாங்குது. ஓகேவா, ஸோ அந்த அண்ணாவும் ஃபிஷ்ஷஸ் சேல் பண்ணுறாங்க, பட் இவங்கள்ட்ட கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி. ஓகேவா, ஸோ ப்ரைஸ் கம்மின்னா வந்து ஒரே அடியாக இல்லை, ஒரு 20 to 30 rupees கம்மி. பட் இந்த அண்ணாக்கிட்ட நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தேன், சரி கேட்டு வாங்காமல் போயிடுச்சுன்னா கொஞ்சம் தப்பில்லை. ஸோ அதனால் வந்து வாங்கிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 pair இருக்குது. ஸோ சாரி, 10 fishes இருக்குது, அதாவது 5 pair. ஓகேவா, இதில் வந்து 4 pair தான் வந்து எனக்கு, இன்னொரு பேர் இன்னும் ஒரு பேர் வந்து நம்மளை சஞ்சய் ஃபிஷ் ஃபார்ம் இருக்கார்ல, ஸோ சஞ்சய் ப்ரோ அவருக்கு வந்து ஒரு பேர். ஓகேவா, ஸோ அப்படியே பொறுமையாக கிளிப்போம். ஸோ சஞ்சய் ப்ரோ வந்து இது மட்டும் கேட்கல, அவர் வந்து ஃபுட்டும் வந்து கேட்டிருக்காரு. ஸோ ஆர்டிமியா ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுவும் வந்து கேட்டிருக்காரு. ஸோ உங்களுக்கு இந்த கப்பி வேணுனாலும் நீங்கள் தாராளமாக என்னை வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் சேல் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது சேல்ஸுக்காண்டி தான் வாங்கலை, இது வந்து ப்ரீடிங் தான் வாங்கினேன். ஸோ சேல்ஸ் வந்து இன்னும் ஒரு 10 pair எடுக்க போகிறேன் திருப்பி. ஸோ அந்த அன்பாக்சிங் வீடியோ வந்துச்சுன்னா வரும் உங்களுக்கு. ஸோ ரொம்பவே டைட்டாக இருக்குது. ஸோ ஓகே, நம்ம அது பரவாயில்ல, போடுவோம், நம்ம இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுவோம். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா வந்து தனித்தனியாகவே போட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது பேக்கிங், நான் பார்த்தோன்னே வந்து அதிர்ச்சி ஆகிட்டேன். பட் வந்து 4 cover இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து மேல் தனியாக, ஃபீமேல்ஸ் தனியாக போட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து நம்மளுக்கு கிஃப்ட் மாதிரி அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மேல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே டார்க் கலர், சைஸும் பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் அவ்வளோதான், இது வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல்ஸ் பார்க்குறேங்க. ஸோ ஃபீமேல்ஸும் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 females கிட்ட இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் வந்து ஒரு 3 females இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு 3 females இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 6 females. ஓகேவா, ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா என்னென்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ கிளார் அடிக்குது லைட்டாக. ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வந்து வேறு எதுவும் இல்லை. பட் நான் அண்ணாக்கிட்ட கேட்டப்ப வந்து 7 female 3 male கேட்டேன், அவங்க வந்து 4 female 4 male அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ சாரி, 4 male 6 females அனுப்பிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிஷ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக போட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து நல்ல விஷயம் அது. ஸோ இந்த கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஃபாக வந்து எடுத்து வைக்கணும், டபுள் கவர் போடாத, சிங்கிள் கவர் தான். பட் சுற்றி வந்து டேப் அடித்து கீழே பேப்பர் தான் வச்சதில்ல. ஸோ சுத்தமாக லீக்கேஜே இல்லை இதில், சிங்கிள் கவர் போட்டாலும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தான் அடிச்சு கொடுத்தாங்க. ஓகேவா, நார்மலாக சைக்கிள் பம்பில் ஃபில் பண்ணல, ஆக்சிஜன் அடிச்சு கொடுத்தாங்க எல்லாமே. ஸோ நானே வந்து சைக்கிள் பம்பில் தான் வந்து ஃபில் பண்ணுவேன். பட் இது வந்து கலர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது இதில். ஸோ அதுதான் என்னன்னு தெரியல. பட் இதுதான் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃப்ஒன் குவாலிட்டி. ஓகேவா, ஸோ அதனால் எனக்காக எஃப்ஒன் குவாலிட்டியே கொடுங்கலான்னு சொன்னோம். ஸோ எஃப்ஒன் குவாலிட்டியே கொடுத்தாங்க நம்மளுக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி இத்தனை வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய். ஸோ அதுக்கு முன்னாடி பாய்ன்னு சொல்லிட்டேன். இந்த ஃபிஷ்ஷை எதெல்லாம் விடுறேன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட காட்டவே இல்லைல்ல. ஸோ வாங்க போய் பார்த்துருவோம். ஸோ ஓகே, இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷஸுமே வந்து விட போகிறேன். ஸோ ஒன்று மட்டும் வந்து குவாரண்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா வந்து நாளைக்கு வந்து சஞ்சய் ப்ரோக்கு வந்து ஷிப்பிங் போடணும். ஸோ அதனால் ஒன்று மட்டும் வந்து குவாரண்டைன் பண்ணிவிடுவேன். ஸோ மித்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டப்புலேயே விட்டு போகிறேன். ஸோ இந்த டப்பை வந்து நான் 1 week முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதில் தண்ணி பிடிச்சி வந்து ஒரு 1 week 2 weeks ஆச்சு இந்த டப்பை ரெடி பண்ணி. ஸோ இதில் வந்து எப்படி வந்து தண்ணி பிடிச்சோன்னா, ஸோ நம்மளுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் டேங்கில் ஆல்ரெடி தண்ணி பிடிச்சி ஏர் பம்ப்பு, 2 ஏர் பம்ப் ஓட விட்டு தண்ணியை வந்து டீக்ளோனேட் பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட் அப்புறமா வந்து அதுலேருந்து தண்ணி வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் வந்து ஏஜ்டு வாட்டர் ப்ராசஸே பண்ணேன். ஓகேவா, ஸோ
வாங்க இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி அன்பேக் பண்ணிவிடுவோம். ஸோ அன்பாக்ஸ் முடிஞ்சிச்சு, இப்போ அன்பேக் பண்ணிடலாம். ஸோ ரப்பர் பேண்ட் வந்து ஸ்ட்ராங்கான ரப்பர் பேண்ட் தான் போட்டிருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு பிரிச்சுட்டே காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் பிரிச்சிட்டேன். ஸோ இது எதுக்கு பிரிச்சேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஸோ பேசிக்கிட்டு அப்படியே பிரித்து விட்டேன். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு 20 minutes வந்து நம்ம வந்து டெம்பரேச்சர் மெயின்டெயினிக்காக விடணும். ஸோ அதை மறந்தே மறந்துட்டேன். ஸோ நீங்களும் மறந்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம டெம்பரேச்சர் மெயின்டெயினிக்காக ஒரு 20 minutes ஸ்டோ விட்டுறலாம். ஸோ அதுக்கு முன்னாடி போயிட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ சாப்பிட்டு வந்தாச்சு. அதாவது டெம்பரேச்சர்லாம் ஒரு 20 minutes மேலே ஆயிடுச்சு. ஸோ வாங்க அப்படியே வந்து இப்போ வந்து இதை வந்து அப்படியே பிரித்து விட்டாச்சு. இப்போதெல்லாம் வந்து கட் பண்ணலாம். நல்ல ஒரு 2-3 டபர் பேன் போட்டிருக்காங்க. ஸோ 2-3 தெரில. மொத்தத்தையும் பிரிச்சு காட்டுறேன். ஸோ ஓகே, இப்போ வாங்க எல்லாத்தையும் வந்து அப்படியே நம்ம தண்ணியோடையே வந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபீமேல்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து மேல். அதாவது இந்த 3 male இருந்துச்சுல்ல ஒரு பெரிய பேக்கெட், அது இப்போ நெக்ஸ்ட் வந்து திருப்பி வந்து அந்த 6 females, சாரி 3 females. மொத்தம் வந்து இப்போ 6 female 4 male இருக்கு. ஓகே, இதில் ஒன்று வந்து கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக போடுங்கன்னு சொன்னால் ஸோ அதேமாரியே போட்டிருக்காங்க. ஸோ குட்டீஸ் வந்து எதுவும் வந்து இப்போதைக்கு கவரில் எதுவும் இல்லை. ஓகேங்களா, ஸோ அதான் இப்போ சொல்ல வேண்டிய ஒரு மெயினான காரணம். ஸோ பட் இந்த ஃபிஷ் வாங்கும்போது வந்து குட்டி வந்து இருந்துச்சு. ஓகேவா, ஒரு 6 குட்டி வந்து கவர்ட்டே வந்து போட்டுருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா, ஸோ இதோடைய ப்ரீடிங் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறோம். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து 3 male 7 female கேட்டேன். பட் அவங்க வந்து 4 male 6 female கொடுத்துருக்காங்க. பட் பரவாயில்ல, ஈக்குவல் ரேஷியோவில் தான் வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ஃபீமேல் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் வந்து ஃபைட்டிங்கிறத கொஞ்சம் கம்மியாகும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பாய், மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வர வீடியோவுக்கு வெயிட் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வீடியோ மாதிரி ஒன்று வரும். ஓகேவா, ஸோ இனிமேல் வந்து இந்த வீடியோ போட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வீடியோ வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வரும். ஓகேவா, ஸோ அந்தமாரி போட்டால் தான் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்பீங்க. ஓகேவா, ஸோ 400 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு ஒன்று 3 பேர் தான் இருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 400 ரீச் பண்ணுறதுக்கான வழி வந்து நீங்கள் கொடுத்துட்டு போயிடணும். ஓகேவா, ஸோ பாய். ஸோ ஓகே, கடைசி வரைக்கும் வந்து ஃபிஷ்ஷஸை காட்டவே இல்லை. ஸோ லாஸ்ட்டாக ஒரு தடவை காட்டிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேல். ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக தான் இருக்குது. டம்போவை பாருங்கள், அந்த இயர் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நம்மள்ட்ட நிறைய டம்போ இயர் இப்போ வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த அண்ணாவே வந்து சொல்லி தான் நம்மள்ட்ட வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து இந்த ப்ரீடிங் பண்ணி குட்டி எடுத்து உன்னால் வந்து இதை நிப்பாட்டவே முடியாதுப்பா, உன்ட்ட வந்து ரீப்ரொடியூஸ் நிறைய ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ வாங்க அப்படியே என் கூடயே வந்து சப்ஸ்கிரைப், பழைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ அப்படியே சப்ஸ்கிரைபர்ஸாகவே இருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இனிமேல் டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ். ஸோ ஓகே, இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளாஸ் டேங்கில் போட்டு காட்டுறேன் ஒரு தடவை. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது எல்லாமே. ஸோ அதனால் கலர் வந்து அந்தளவுக்கு தெரியல. பட் கிளாஸ் டேங்கில் போட்டு காமிச்சா கலர் வந்து ஒன்றுமே வந்து தெளிவாக தெரியும். ஸோ இன்னும் ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இந்த ப்ரீடிங் வீடியோஸ் போடும்போது கண்டிப்பாக இதை வந்து நான் தெளிவாக காட்டிடுறேன். ஓகேவா, ஸோ bye.